ஒய் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் மறுபடி எதற்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு வசனங்களை எடுத்து ஒவ்வொரு வசனமாக நீங்கள் ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வசனத்தை வந்து ஒரு மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது அது பால் குடிக்கிறதுக்கு சமமாக தான் இருக்கும் இப்போ ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் வந்து சாதாரணமாக இப்படி வாசிச்சுட்டு அந்த வசனத்தை நான் இதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை பிரசங்கம் பண்ண முடியும் ஆனால் அதே வசனத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது அதனுடைய ஆழம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதுக்கப்புறம் அதே மெசேஜ் அதே இதை அதே ஸ்கிரிப்சரை எடுத்து நீங்கள் இன்னொரு முறை வந்து பிரசங்கம் பண்ணும்போது அதனுடைய ஆழம் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும் அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியாது உங்களால் எக்ஸாஸ்ட் ஆகவே முடியாது நான் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன்னா என்னால் முடியவே முடியாது அது எத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாத்தையும் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியும்னா முடியவே முடியாது ஏன்னா அதே வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது அதே வசனத்தை திரும்ப பிரசங்கிக்கும் போதும் அதில் வரக்கூடிய வெளிப்பாடுகளும் அதில் வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஆழத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து தேவனுடைய ஞானத்தினால இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும்போது போது உங்களுக்குள்ள வரக்கூடிய காரியங்களை பார்க்கும்போதே தெரியும் இது மனுஷ ஞானத்தினால கிடையாதுங்கிறது அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக இது எழுதப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நான் நல்லா இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்மளால் முடியாது ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஓஷனில் போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்த கதை தான் அவ்வளோதான் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிடும்போது அது அவ்வளோ பெரிய கடல் நம்ம போய் ஒரு நம்ம நம்ம பண்ணது வந்து ஒரு பக்கெட்டில் உள்ள தண்ணி அளவு தான் அவ்வளவு ஆழமான வார்த்தைகள் அப்போ இந்த ஆழமான வார்த்தைகளை வந்து நம்ம எக்ஸ்பாசிட்டரி பிரீச் பண்ணும்போது என்ன வருதுன்னா எனக்கு போன வாரம் என்ன ப்ரீச் பண்ணேன்னு தெரியும் அடுத்த வாரம் என்ன ப்ரீச் பண்ண போகிறேன்னு தெரியும் வரிசையாக ஏன்னா அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வசனத்தை வந்து தவறுதலாக நடுவில் இருந்து எடுத்து பிரசங்கிக்க முடியும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பிரசங்கிக்க முடியும் போ போது கர்த்தர் என்ன நோக்கத்திற்காய் அதை எழுதினார்னு புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங்கில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லை பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா இப்போ ஒரு வசனத்தை எடுத்து சொல்லும்போது அதனுடைய சரித்திர பின்னணி அதனுடைய அங்கே இருந்த பொலிட்டிக்கல் அமைப்பு அங்கிருந்த சபையில் இருந்த காரியங்கள் என்ன அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது நமக்கு இதன் மூலமாய் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங்கில் தான் வர முடியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பிரசங்கிக்கணுன்னா நீங்கள் வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கலாம் அங்கேருந்து இங்கேருந்து ஒரு ஒரு வசனம் எடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்கிறதுக்கேற்ற மாதிரி வசனம் தேடினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஆனால் ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியை வாசித்து அந்த பகுதி யாருக்கு எழுதப்பட்டது தேவன் எதற்காக எழுதினார் அங்கே சபையில் என்ன இருந்துச்சு அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன தேவ ஆலோசனை இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன தேவ ஆலோசனை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்போ வரும்னா நீங்கள் இந்த எக்ஸ்பாசிட்டரி என்று சொல்லக்கூடியதாக மொத்தமாக படித்து நீங்கள் சொல்லும்போது தான் இல்லைன்னா அந்த மாதிரி வரவே வராது ரெண்டாவது இதில் வந்து எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங்கில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த த தவறுதலாக வேத வசனத்தை போதிக்கவே முடியாது உங்களால் அந்த மாதிரி போதிக்க முடியாது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வாரமும் புது புது செய்தி உங்களால் கொடுத்துட்டே இருக்க முடியும் நீங்கள் பழைய செய்தி பழைய கஞ்சி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பழைய சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொரு வாரமும் அது அது வந்து நீங்கள் வந்து அமேசிங்காக இருக்கும் ஈவன் உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும் இல்லையா எனக்கே அமேசிங்காக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் அப்படி ஒரு ஃப்ளோ அப்படி ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் வாவ் வாவ் அப்படின்னு சொல்லி வெரி குட் ஏப்ராம் அப்படி அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் தூண்டுற மாதிரி அப்படி ஒரு காரியம் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நிறைய தமிழ் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செர்மன பூராம் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தால் தேவ மைமே காண்பை இதில் தான் இருக்கும் அவங்க சுற்றி சுற்றி தானியல்லேருந்து கதை சொல்லுவாங்க இல்லை வேறு இதுலேருந்து சொல்லுவாங்க எல்லாம் சொல்லி நீ விசுவாசின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து எதற்காக வேத வசனமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு மனுஷனும் தேரினவனாய் நம்ம எல்லாம் ஒரு தேரினவர்களாகி மாறுவதற்கு தான் வசனம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இப்படி பிரசங்கம் பண்ணும்போது நம்மளால் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் இதில் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இயேசு கிறிஸ்தும் அப்படி தான் பண்ணார் அதனால் நம்ம வந்து இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கவே தேவையில்லை கிறிஸ்துவ பிரியமானவர்களே இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம் இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு பதினைந்துலேருந்து பதினெட்டு வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினைந்துலேருந்து பதினெட்டு வரை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம் கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எல்லாரையும் சேர்க்கிறது இல்ல அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேரினவர்களாய் போதிக்க முடியும் தேவனுடைய வார்த்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம் இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் சேர் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க போதிப்பாங்க நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம் காட் பிளஸ்யூ உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் உள்ள தேவன் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும் வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்ட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பிதா தான் நமக்கு இருக்கிறாரு அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்காய் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆமேன்